ஐகேஸ் நான் உங்கள் இப்போ இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்க. அந்த எமோனேட்டட் சவுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணுறாங்க. அது கூட பார்த்திங்கன்னா நிறைய நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள் ஓகேங்களா. அண்ட் மேஜரான அப்டேட்ஸ் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காம பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்து இருக்க பெல்லைக்கான ஆள் அப்படின்னு கொடுத்து மறக்காம பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுவாங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நாம இந்த வீடியோவில் போயிடலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எமோனேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுதாங்க. அதை பார்த்திங்கன்னா எம்டனுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து அதுதான் பார்த்திங்கன்னா கொடுக்கும். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்மர் பெனிட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணுதாங்க. இது எதுக்கு மைனஸ் பண்ணுதாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லுது ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் தான். இது எதுக்கு பண்ணுதாங்க அப்படின்னா ஓவி அதாட்டி ஏதாட்டு ஒரு அப்டேட்னு வச்சுக்கோங்களேன், ஏதாட்டு ஒரு கண்ணுக்கு ஒரு பவரை மைனஸ் பண்ணுதாங்கன்னா அதே பவரை ப்ளஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க ஓகேங்களா. இப்போதைக்கு இதுக்கு டேமேஜ் மைனஸ் அப்படின்னா இது டேமேஜ் ப்ளஸ் ஆகிற மாதிரி இன்னொரு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கண்ணுக்கு அது என்ன பவரை கூட்டுதாங்களோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வரும் ஓகேங்களா. அண்ட் இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எமோனேட்டட் சவுன் வந்து பார்த்திங்கன்னா வருது. அதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துருங்க ஓகேங்களா. எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கேன். அண்ட் இந்த எமோனேட்டட் சவுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்மர் பெனிட்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணுதாங்க. ஸோ அந்த ரெண்டு கன் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா காமிக்க ரெண்டு கன் ஸ்கின்ல ஏதாட்டு ஒன்று டபுள் ஆர்மர் பெனிட்ரேஷன் இல்லைனா சிங்கிள் ஆர்மர் பெனிட்ரேஷன் கன்ஃபார்மாக இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாட்டு ஒரு பவரை மைனஸ் பண்ணிட்டு அதே பார்த்திங்கன்னா ப்ளஸ் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆர்மர் பெனிட்ரேஷன் கண்டிப்பாக இருக்காது, டபுள் ஆர்மர் பெனிட்ரேஷன் தான் இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா ஆர்மர் பெனிட்ரேஷனை மைனஸ் பண்ணும்போது நிறைய பேர் ஆர்மர் பெனிட்ரேஷனே பண்ண மாட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க. ஆர்மர் பெனிட்ரேஷன் இருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா தாங்கும். கன் வச்சு அடிக்கும் போது பார்த்திங்கன்னா அதிகமாக டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா தாங்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மைனஸ் பண்ணும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஷாட்கனே வெறுத்துருவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கின் விட்டோம்னா எல்லோரும் எஃபெக்ட்டுக்காகவும் வாங்குவாங்க அண்ட் அதோட பவருக்காகவும் பார்த்திங்கன்னா வாங்குவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்கின் பார்த்திங்கன்னா வருது. ஆனால் இது எதுக்காட்டு ஒன்றுக்கு ஆர்மர் பெனிட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம் ஓகேங்களா. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க, அது அவங்களோட பிஸ்னஸ். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் இருக்கு ஓகேங்களா. அதில் மூலியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சாதா மணி ஏர்னிங் ஆப் மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கிடையாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மந்த்லி மந்த்லி பார்த்திங்கன்னா இன்கம் எடுத்துக்கலாம். மந்த்லி மந்த்லி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5000 கிடைக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த மந்த் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வேலை செய்யாமலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5000 பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 100% ட்ரஸ்டடான ஆப். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா ஈஸியான ஆப். நீங்கள் வந்து அதுக்கு தனியாக ஃபுல் வீடியோ கேட்டிங்கன்னா நான் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா போடுவோம் ஓகேங்களா. ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா போடுதேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும். ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேணும்னா கேளுங்க, உடனே வந்து பார்த்திங்கன்னா போட்டது ஓகேங்களா. அண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து நான் மோகோ க்ளூவால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எஃபெக்டோட பார்த்திங்கன்னா ஒரு க்ளூவால் காமிச்சேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரியல் தான். அண்ட் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 க்ளூவால் அண்ட் 10 கட்டணம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு ரியலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு 4-5 வந்து பார்த்திங்கன்னா ரியலாக இருக்கலாம். ஏன்னா நான் அடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா யாருனே வந்தது தான் பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இனி வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு போச்சு க்ளூவால் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டோட கொடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பிடுங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன். யாருனே வந்து பார்த்திங்கன்னா சாதா க்ளூவாலுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா டாப் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, எப்படி அவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணுதாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிமிட்ரி, அதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா நேற்றே போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேரக்டர் ரிவைவ் பண்ணுற ஒரு கேரக்டர் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா திவா கேரக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிவைவ் பண்ணிடும். அதோட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஹெல்த் பார்த்திங்கன்னா கொடுக்கும் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா எபிலிட்டி டெஸ்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அதோட பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை நம்ம ரிவைவ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து 40 ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அண்ட் மற்ற கேரக்டரோட நம்ம பார்க்க முடியாது. அதை பார்த்திங்கன்னா சராசரியாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 செகண்ட் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீமேட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிவைவ் பண்ணி விட்ரும். இது ரூம் மேட்சஸ்லாம் கிளாஸ் ஸ்குவாட்ல அப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது ஒரு பேசிவ் கேரக்டர் தான் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு எமோட் வந்து பார்த்திங்கன்னா ரிவியூ பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 50% தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. எப்படி இருக்கும் அந்த எமோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் ஆகர் பெட் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெண்குயின் பெட் கூட பார்த்திங்கன்னா ஆடுற மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கும். எப்படி நம்மளுக்கு சிவா பெட் கூட ஆடுற மாதிரி ஒரு எமோட் வந்ததோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு எமோட் இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இருக்கும் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இல்லாமல் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 50% தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. இதே இன்னொரு 50% கம்ப்ளீட் ஆனதுனா அதோட எஃபெக்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கும் ஓகேங்களா. எஃபெக்ட் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எமோட் பார்க்க நல்லாவே இருக்கும். அப்படி இப்படி பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க, நல்லா பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா.
அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு கூடிய சீக்கிரத்தில் OV29 வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அப்டேட் ஆகும். ஓகேங்களா, ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, ஏதாட்டும் ஒரு ஈவெண்ட்டில் தான் வரும், ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூவான ஒரு மெத்தடே பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் வெக்டருக்கு டபுள் ஸ்கின்னு, அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு வெக்டருக்கு ரெண்டு ஸ்கின் கிடையாது, ஒரே வெக்டர் தான், ஆனால் ரெண்டு கையில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஸ்கின்னாக வரும். அப்போ அதாட்டி எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பனியும் நெருப்பும் சேர்ந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, இப்போ தான் பார்த்திங்கன்னா பனி நெருப்பு காற்று அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா ரேம்பேஜ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. நம்மளுக்கு இன்னொரு கொலாபரேஷனோ இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நடக்கப்போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு தண்ணி அதெல்லாம் பார்த்திங்கன்னா நெருப்பு இது ரெண்டும் கலந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேசிக் தான், இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இது பார்த்திங்கன்னா இருக்குது. அதை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் இப்படி ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரப்போது நீரும் நெருப்பும் சண்டை போடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஈவெண்ட்டோ இல்லை ஏதோ வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ள நடத்தி நம்மளுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொடுக்க வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அதில் நிறைய இது பார்த்திங்கன்னா டைமண்ட் பிடுங்குற மாதிரி அந்த ஈவெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா வரும். நிறைய இது பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது பேர் அனுப்புப்போம் ஃபோர்த் ஆனிவர்சரி பார்த்திங்கன்னா வருது. அதை வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீடியோ போட்டாச்சு, அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க, ரொம்ப பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கிஃப்ட் ஸ்டோரு டிஸ்கவுண்ட் வருமா இல்லை கேரக்டர் ஸ்டோரில் டிஸ்கவுண்ட் வருமா அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன், அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நியூ ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரும். என்ன ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா காருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காரே வந்து பார்த்திங்கன்னா பில்டு பண்ணணும். அதை பார்த்திங்கன்னா கார் உள்ள கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, பில்டு கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே ஒன்று இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நகரும். ஓகேங்களா, நகர்ந்து கடைசி வர போனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மான்செட் ட்ரக் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா தராங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காரை வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த காரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தள்ளி கொண்டு போகணும். அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிச்சு நம்ம அங்கே கொண்டு போயிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மான்செட் ட்ரக் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. ஓகேங்களா, அண்ட் மான்செட் ட்ரக்கா இல்லைனா பேராசூட்டாக தெரில, பேராசூட்டு தான் பார்த்திங்கன்னா நான் நினைக்கிறேன், பேராசூட் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. ஓகேங்களா, பேராசூட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அண்ட் மான்செட் ட்ரக் ஸ்கின் எப்படி தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஒன்று நம்மளுக்கு இதில் பேராசூட் இருக்கும் இல்லைனா மான்செட் ட்ரக் ஸ்கின் இருக்கும், எது இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லது தான். சின்னதாக பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் வரும். ஓகேங்களா, அண்ட் அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூசி கன் இருக்குது பார்த்திங்கன்னா, யூஇசெட் அந்த கண்ணுக்கு வெறித்தனமான பவர் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அது கொண்டு வந்ததுக்கப்புறம் யாருமே பார்த்திங்கன்னா அதை எடுத்து விளாடலை. ஸோ இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து புல்லட்ஸ் அதை பார்த்திங்கன்னா ஆமோவும் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, அதோட பார்த்திங்கன்னா ரேஞ்சும் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டு தான் பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப பார்த்திங்கன்னா மைனஸாக இருந்தது. அதை பார்த்திங்கன்னா 17 புல்லட் தான் டக்கு டக்குன்னு பார்த்திங்கன்னா இறங்கிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புல்லட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதோட பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அதில் கேவலமாக பார்த்திங்கன்னா இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சு ரொம்ப பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காம பார்த்திங்கன்னா லைக் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் வேறு என்னது கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்ததா இல்லை இல்லையா அப்படின்னு பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் வீடியோ பார்த்திங்கன்னா வந்துடும். ஓகேங்களா, ஸோ கைஸ் பை கைஸ், லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.